இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல். கார்த்திகை ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவில் திருவண்ணாமலையை பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். லிங்கமே மலையாக அமைந்த தலம் திருவண்ணாமலை. இந்த மலைதான் இத்தலத்திற்கு பெருமை. இங்கு அண்ணாமலையாரை வணங்கி கிரிவலம் வந்தால் முன்வினை பாவம் எல்லாம் தீர்ந்துவிடும். சித்தர்கள் முனிவர்கள் இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி வழிபட்டுள்ளனர். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை உள்ளதாம். கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறதாம். கிரிவலம் வரும்போது எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் என எட்டு லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அண்ணாமலைக்கு அரோகரா என மனதில் நினைத்தபடி சுற்றி வந்தால் நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுமாம். இன்னைக்கு திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தான். இதற்கு காரணம் இங்குள்ள மலை. மற்ற கோயில்களில் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தருவார். ஆனால் இங்கு மலையையே லிங்கமாக கொண்டுள்ளார். இது மட்டுமல்ல, இந்த தலம் பல சிறப்புகளை கொண்டுள்ளது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் இது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்ற பெயர் பெற்றது. பார்வதிக்கு தன் உடம்பில் சரி பாதியாக இடப்பாகம் தந்து சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாய் காட்சி தந்த தலம் இது. முருகன் அடியாரான அருணகிரிநாதர் பிறந்து வாழ்ந்து முக்தியடைந்த தலம் இது. 9 கோபுரங்கள், 7 பிரகாரங்கள், 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 305 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், 43 செப்பு சிலைகளையும் கொண்டு தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரம், 217 அடி கொண்ட தலம் இது. கோயிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்று 2 பெரிய குளங்கள் இருக்கின்றன. 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் வைசால அரசர்களாலும் பல்வேறு காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது இந்த கோயில். சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, விசிறி சாமியார் போன்ற எண்ணற்ற ஞானிகள் இங்கு வாழ்ந்தும் முக்தியும் அடைந்திருக்கிறார்கள். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இங்குள்ள அள்ளல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகும். அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்றும், அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்றும் பொருள். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக இவர் நின்றதால் இவருக்கு அண்ணாமலை என்று பெயர் வந்ததாம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை உள்ளது. கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபரயுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளது. காந்த சக்தி அதிகம் இருப்பதால் இம்மலை காந்தமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மலையைச் சுற்றி கிரிவலம் செல்லும்போது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு லிங்கம் என எட்டு திசைகளுக்கும் 8 லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என்பவை அவை. கோயிலில் உள்ள கிளிக்கோபுரம் அருகில் தீப தரிசன மண்டபம் உள்ளது. மலை மீது தீபம் ஏற்றும்போது இங்குதான் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வார்களாம். இம்மண்டபத்தை மங்கையர்க்கரசியார் 1202 ஆண்டில் எழுப்பினார். இதனால் மங்கையர்க்கரசி மண்டபம் என்று இது அழைக்கப்படுகிறது. கோயிலில் தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம் என நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் பல உண்மைகளை நமக்கு புலப்படுத்துகின்றன. இதிகாச காலத்தில் மகிழம் மரத்தடியில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தோன்றினார். இதனால் இங்கு மகிழ மரம் தலவிருட்சமாக உள்ளது. அனுமனுக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது போல் இங்குள்ள விநாயகருக்கும் செந்தூரம் சாத்துகின்றனர். சம்பந்தாசுரனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தத்திலிருந்து பல அசுரர்கள் உருவாகினர். இதனை விநாயகர் தனது உடலில் பூசிக்கொண்டாராம். இதனால் சித்திரை மாத பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை, தை மாதத்தில் ஒரு நாள் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தப்படுகின்றது. கண்டங்கரியமலை, கண்மூன்று உடையமலை, அண்டரெல்லாம் போற்றும் அரியமலை, தொண்டர்க்கு தோற்றுமலை, நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றுமலை, அண்ணாமலை. சிவபெருமானின் வடிவம்தான் இம்மலை. இதனை உலகில் வாழும் எல்லோரும் போற்றுகிறார்கள். தொண்டர்களின் கஷ்டங்களை நொடிப்பொழுதில் போக்கும் மலையாக இது இருக்கிறது. நாள்தோறும் புதியவர்கள் பலரும் வந்து வணங்கிச் செல்கிறார்கள் என்கிறார் குகை நமச்சிவாயர். கங்கையணி தீபம்,
கற்பூர தீபமலை மங்கையொரு பங்கில் வளர்தீபம் பங்கையன்பாள் விண்பாறு தேடும் வண்ணம் மேவிய அண்ணாமலையின் பண்பாரும் கார்த்திகை தீபம். இம்மலையில்தான் சிவபெருமானின் அடிமுடியை பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடினார்கள் அப்படின்னு சோனாச்சல முதலியார் கூறுகிறார். கார்த்திகை பௌர்ணமி நாளில் பிரதோஷ நேரத்தில் மலைமேல் ஜோதி தரிசனம் கண்டு அவரின் இடப்பாகத்தினை தவமிருந்து பெற்றாள் அம்பிகை. வாழ்வில் வெற்றி பெற அண்ணாமலையின் நினையுங்கள், நிம்மதி அடையுங்கள். இன்று திருக்கார்த்திகை தீபம், அண்ணாமலையாரை நினையுங்கள், அருள் பெறுங்கள். அவர் உங்களுக்கு வாழ்வில் நலமும் வளமும் செல்வமும் எல்லாவற்றையும் கொடுப்பார். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.